எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரில் உள்ள வேலம்மன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. மாதேஷ் சொன்னாரு 1 hour ரெடி ஆவாங்க, 1 hour லைட் பண்ணுவேன்னு. ஆனா நானும் ஒரு அரை மணி நேரம் ரெடி ஆவேன், ஆனா எனக்கு 2 நிமிஷத்துக்கு கூட லைட் பண்ண தான் மேடம் நானும் கேட்டேன். பிரணிகா கூட கை தூக்குறாங்க சார், நாட்டி ஃபெலோ சார் நீங்க. இல்ல அது மட்டும் கிடையாது, நம்ம பட்டிமன்ற பிராஜா தான் அப்பா, அவருக்கு பண்ண லைட்ல மேம் நீங்களும் வந்து நில்லுங்க, உங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாரு. எனக்குலாம் தனியா லைட்டிங்லாம் ஒன்றும் கிடையாது, அதனால காஷ்மீராக்கு மட்டும்தான் ஸ்பெஷல் லைட்டிங், அதை நானே ஒத்துக்கிறேன். இந்த புகாரை நாங்கள் ஏத்துக்கிறோம் சார், அடுத்த வாட்டி கொலாபரேட் பண்ணும்போது அது என்ன பார்த்துக்கோங்க அதை. ஆ ரைட், எல்லாரும் மாதேசு பிடிச்சி பிடிச்சி எல்லாம் கஞ்சி காய்ச்சிட்டு இருந்தீங்க. ஆமாம் சார், கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்டாக வருது சார். இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான், எல்லாருமே அழகாக தான் இருக்காங்க. என்னென்னா பிரியதர்ஷினி இவங்கெல்லாம் கூட வந்து எல்லாம் வருத்தப்பட்டாங்கல்ல எனக்கு லைட்டே பண்ணலன்னு. சில பேர்த்துக்கு லைட்டே பண்ண வேண்டியது, ஒரிஜினலாகவே அவங்க பர்சனாலிட்டியாக இருப்பாங்க, அதனால் மாதேஷ் விட்டுருப்பார். இதுக்கு தான் சார் நீங்கள் மேடைக்கு வரணும்னு ஆசைப்பட்டோம். இல்லை உண்மையிலேயே அவர் படத்தில் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தார். அப்புறம் அந்த டெக்னீஷியன் ஃபைட்டர் மாஸ்டர் வந்து பேசும்போது கூட ரொம்ப நல்லா பண்ணார். எனக்கு நான் கோயம்புத்தூர் ஷூட்டிங் போயிருந்தப்போ ஆதி வந்து சார் ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா என்னென்னா, கோயம்புத்தூரில் ஷூட்டிங் நடக்குது, எங்கள் அம்மா உங்களுக்கு ஃபேனு, உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு. ஏங்க இது கேட்கணுமா, உடனே கூப்பிட்டு வாங்க லஞ்ச் பிரேக்கில் அப்படின்னு. அப்போ லஞ்ச் பிரேக்கில் அம்மா வந்தாங்க, அவங்க கூட நான் பேசிகிட்டு இருந்தேன். அம்மாவனுடைய சந்தோஷத்தை விட அதிகமான சந்தோஷம் இப்போ ஃபேஸில் தான் பார்த்தேன். என்னென்னா அம்மாவுக்கு ஒரு அதை வந்து நிறைவேற்ற முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவ்வளவு ஒரு இதாக நினச்சாரு. ஸோ எனக்கு ஏன் ஃப்ளாஷ்பேக் எல்லாம் வந்துருச்சு, என்னென்னா சினிமாவுக்கு நான் போகணுங்கும் போது நம்பலை, யாரும் நம்பலை. எங்கள் அம்மா கிட்டே வந்து நான் சொன்னேன், அம்மா உன் பிள்ளையே நீ நம்பு, நான் வந்துடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது, என்னை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பு அப்படின்னு சொன்னேன். உடனே எங்கள் அம்மா பணம் கொடுத்து நீ நல்லா வருவிடான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டது. அதனால் அவர் வந்து சொல்லும்போது சில பேர்த்துக்கு வந்து சில கொடுப்பினைன்னு இருக்கும், நான் சினிமாவுக்கு வரும்போது எங்கள் அம்மா இல்லை, ஆனால் அவர் வந்து அவன் அம்மா ஆசையெல்லாம் நிறைவேற்றுற அளவுக்கு அவர் வந்து எல்லாமே இருக்கார் அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. அதனால் அவர் மேலும் மேலும் சினிமாவில் நிறையா வளரணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிறேன். ரைட் மேடம், ஆனால் எனக்கு நிஜமாகவே ஒரு கேள்வி இருக்குது. இந்த படத்தில் கார்த்திக் அவர்கள் உங்கள்கிட்ட வந்து ஆதியுடைய அம்மாவாக நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னானே, இந்த படத்தை அக்செப்ட் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு பாயிண்ட் தோணிருக்கும் இல்லை, வாட் வாஸ் தட் பாயிண்ட், வாட் வாஸ் த யூஎஸ்பி? ஆதியோடைய அம்மானு சொன்னால ரைட், பிடிச்சிட்டீங்க, கரெக்டாக பிடிச்சிட்டீங்க, தேங்க்யூ மேம். நீங்கள் சொல்லுங்கள் இந்த படத்தில் உங்களுடைய கதாபாத்திரத்தை பற்றி. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு வந்து வேல்ஸில் நான் ஒரு கம்பெனி ஆர்டிஸ்ட், முதல்ல அதுக்கு வந்து நான் ஐஸ்ரீ வேலன் சார், ஐஸ்ரீ கணேசன் சார், அப்புறம் ப்ரொடியூசரை பற்றி பேசல சார், வணக்கம் சார், நானும் கம்பெனி ஆர்டிஸ்டாக இருக்க விரும்புகிறேன் சார். ஆ சரிம்மா, சார் இல்லை நான் கம்பெனி ஆர்டிஸ்ட், ஆக்சுவலி இது 3வது படம். எனக்கு என்னுடைய கெரியரோட மிக முக்கியமான கோமாளியை வந்து கொடுத்ததே வேல்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் எல்கேஜி, தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் லவ். அதுக்கப்புறம் இப்போ 3வதாக ஒரு பிடி சார்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப இன்டென்ஸான ஒரு கேரக்டர், அண்ட் ஹிப்ஹாப் பாதி சொல்லவே வேணாம், அவரோட நான் வந்து நட்பே துணை மிஸ் பண்ணிட்டேன், சாரி ப்ரோ, நான் அதை மேடையில் சொல்லணும்னு நினச்சேன். அதனால் இவங்க சொன்னாங்கல்ல அம்மா கேரக்டர், அந்த அம்மா கேரக்டர் எனக்கு வந்தது ஆக்சுவலா நட்பே துணையில. வெரி சாரி, அது அவங்களோட படம் இல்ல மேம், ப்ரீவியஸ் படம் மேம், ப்ரீவியஸ் ப்ரீவியஸ் நட்பே துணை. சரி சாரி சார். இதுல வந்து அகைன் வி ஆர் ஏபிள் டு வர்க் வித் ஹிம், அண்ட் சொல்ல போறா வந்து ஒரு கோட் சீக்வன்ஸ்ல எல்லார் முன்னிலையிலயும் வந்து கை தட்டு வாங்கின ஒரு ஹீரோ ஃபார் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ், வெரி வெரி இன்டென்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், ஐ வி ஆல் என்ஜாய்ட் த பெர்ஃபார்மன்ஸ்.